ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு மோர் அபவுட் பெட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஹவு டு செலக்ட் லெக் கிரீன் ஃபார் யுவர் பேர்டு. அதாவது, நீங்கள் வளர்க்குற பேர்டுக்கு எந்த மாதிரியான லெக் கிரீன் போடலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல லெக் கிரீன் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ் ரிங், இன்னொன்று வந்து கட் ரிங். இப்போ நீங்கள் க்ளோஸ் ரிங்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே நீங்கள் கட்ரிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கட்ரிங்கை வந்து உங்கள் பேர்டுக்கு எப்போ வேணால் போடலாம், எப்போ வேணால் கழட்டலாம். ஆனால் வந்து க்ளோஸ் ரிங்கை போட்டிங்கன்னா அதை கழட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து அந்த க்ளோஸ் ரிங் வந்து உங்களோட பேர்டு வந்து சிக்காக இருக்கும் போது தான் போட முடியும். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா இந்த மாதிரியான க்ளோஸ் ரிங்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஈஸியாக கட்ரிங்கே போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரியான க்ளோஸ் ரிங்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மாதிரியான காஸ்ட்லி பேர்டு மக்காவ் இல்லை காக்கட்டூ அந்த மாதிரி பேர்ட்லாம் பறந்து யார்கிட்டயாச்சும் போயிடுச்சுன்னா அவங்க உடனே அந்த ரிங்கை மாற்றிடுவாங்க கட்ரிங்காக இருந்தால். அதே ஆனால் க்ளோஸ் ரிங்காக இருந்தால் அவங்களால சீக்கிரமாக மாற்ற முடியாது. இல்லைனா இப்போ நீங்கள் நெட்டில் ஒரு நல்ல ட்ரெயின்டு பேர்ட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பேர்டை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் அது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். சில பேர் வந்து அந்த டைம்குள்ளே அதுக்கு பதிலாக வேறு பேர்ட் மாற்றி வச்சுருவாங்க. இந்த மாதிரியான பெட்ஸ் கேமெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த க்ளோஸ் ரிங் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிங்கில் மெட்டீரியல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து மெட்டல் ரிங். இந்த மெட்டல் ரிங்கில் பார்த்தீங்கன்னா பிராஸ், அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரிங். இந்த பிளாஸ்டிக் ரிங்கெல்லாம் நம்ம எந்த பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணோன்னா ஃபின்சஸ், பஜ்ஜீஸ் அந்த மாதிரியான பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணோம். ஏன்னா இதே நீங்கள் பெரிய பெரிய பேர்ட்ஸுக்கெலாம் பிளாஸ்டிக் ரிங் போட்டிங்கன்னா அது ஈஸியாக அதை கடித்து துப்பிடும். அதனால தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் ரிங்கை கொஞ்சம் சின்ன பறவைங்களுக்கு யூஸ் பண்ணோம். இதுக்கடுத்த ரிங் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா அதுதான் பேண்ட் ரிங். அதாவது ரப்பர் வச்சு செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ரிங்கை. இந்த ரிங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி டிஎன்ஏ டெஸ்ட் அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பேர்டை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது கன்ஃபார்ம் அது ஒரு ரிங் போட்டிருக்கணும். சரி, நம்ம இப்போது அதோடய டைப்பை பார்த்தோம். அடுத்து நம்ம ஏன் உங்கள் பேர்டுக்கு ரிங் போடணுன்றத பார்க்கலாம். அந்த ரிங்கோட யூசஸ் வந்து ஒரு ஒரு பேர்டோட ஸ்பீஷீஸை பொறுத்து தான் அமையும். இப்போ நம்ம புறாவுக்கு ஏன் ரிங் போடுறாங்கன்னு பார்த்தா, அந்த புறாவெல்லாம் ரேஸ் விடுறதுக்காக தான் ரிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜீஸ், காக்டெயில்ஸ் இல்லை ஃபின்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரீடிங்கில் வச்சுருக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் தெரியாது. அதனால் அந்த ரிங் போட்டு தான் அதை வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இந்த பறவை இந்த ப்ரீடிங் பாக்ஸில் இத்தனை முட்டை வச்சுருக்கு, இந்த பறவையோட பேர் இது தான், அந்த மாதிரி ப்ரீடர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். இதே நீங்கள் இந்த மாதிரி பேர்ட்ஸை மாஸ் ப்ரீடிங்கில் வைக்கும் போது நீங்கள் ரிங் போடாமல் விட்டீங்கன்னா அதை கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு ப்ரீடராக இருந்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு யாராச்சும் ஃபேன்சி பேர்ட்ஸ் வாங்க வரும்போது நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு பறவை முட்டை வச்ச பறவையே நீங்கள் எடுத்து அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கேஜில் இருக்க ப்ரீடிங்கே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் நல்ல ட்ரெயின்டு பேர்டு மக்காவ் இல்லை காக்கட்டூ அந்த மாதிரி பேர்டுக்கெலாம் ஏன் ரிங் போடுறாங்கன்னா, இந்த பேர்டு வந்து ட்ரெயின் ஆகிருக்கு, இந்த பேர்ட் ட்ரெயின் ஆகலை, இந்த பேர்டை வந்து இந்த கஸ்டமர் புக் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பேர்ட்ஸுக்கு ரிங் போடுவாங்க. ஆனால் நீங்கள் பேர்ட்ஸுக்கு காமனாக ஏன் ரிங் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சரி, இப்போ நம்ம எந்த பேர்டுக்கு எந்த சைஸில் ரிங் போடலான்னு வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து பஜ்ஜீஸ்க்கு ரிங் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 4mmலேருந்து 4.2mm வரைக்கும் ரிங் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காக்டெயிலுக்கு ரிங் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 3.5mmலேருந்து 6mm இருக்கும். அதே நீங்கள் லவ் பேர்ட்ஸுக்கு ரிங் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 4.3mmலேருந்து 4.9mm வரைக்கும் போடலாம். இதே நீங்கள் ஃபின்சஸ்க்கு ரிங் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 2.5mmலேருந்து 2.9mm வரைக்கும் போடலாம். இதே நீங்கள் பிஜிஎனுக்கு ரிங் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.4mmலேருந்து 12mm வரைக்கும் போடலாம். நான் பிஜிஎனில் மட்டும் ஏன் ரிங் சைஸ் ரொம்ப வேரியாகி சொன்னேன்னா, பிஜிஎனில் வந்து நிறைய வகை இருக்குது. ஃபேன்சி பிஜிஎன்ஸுக்கெலாம்
போகணும்னா பெரிய ரிங் சைஸ் தேவைப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளோஸ் ரிங் வந்து சிக்ஸுக்கு மட்டும்தான் போட முடியும். உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம பேர்ட்ஸுக்கு எந்த டே அப்போது ரிங் போடணும்ன்ட்டு. இந்த ரிங் போடுற டேஸ் வந்து ஒரு ஒரு பேர்ட் ஸ்பீஷியஸ்க்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம காமனாக காக்டெயில்னு பார்த்தோன்னா 10-15 டேஸில் நீங்கள் ரிங் போடணும். அதே நீங்கள் லவ் பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10-13 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரிங் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் காமனாக பேரட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2-3 weeks அப்போது நீங்கள் உங்கள் பேர்டுக்கு ரிங் போட்டாகணும். நெக்ஸ்ட்டு ஃபின்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் 7-10 டேஸ்க்குள்ளே ரிங் போடணும். இப்போது நான் சொன்ன டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் பேர்டுக்கு ரிங் போட்டாலும் அது கால்லேருந்து ஈஸியாக கழண்டி வளரும். அதாவது இப்போ நீங்கள் காக்டெயிலுக்கு 10th டே ரிங் போட்டிங்கன்னா நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் அதை கவனிச்சிக்கினே இருக்கணும், அது கால்லேருந்து அது கழண்டு வராமல் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ரிங் வந்து 15th டே கூட அது கால்லேருந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், அச்சோ இந்த ரிங் போட்டோம், இது வளர்ந்ததுக்கப்புறம் இது காலில் நல்லா டைட் ஆகிடும், இதுக்கு வலிக்கும். ஆனால் இந்த ரிங்கையே வந்து ஒரு அடல்ட் பேர்டு சைஸுக்கு தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் ரிங் போட்ட ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் உங்கள் பேர்டு வந்து அந்த ரிங்கை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும், அதை கடிக்கும், இன்னொரு காலை வச்சு அந்த காலை நோண்டும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயப்படே தேவையில்ல, அது கொஞ்ச நாள் கழித்து தானாக சரியாயிடும். இதே நீங்கள் உங்கள் அடல்ட் பேர்டுக்கு ரிங் போட்டிங்கன்னா அது 5-6 டேஸ் வரைக்கும் அதை போட்டு நோண்டிக்கினே இருக்கும், அதுக்கப்புறம் அது அந்த ரிங்கை விட்டுரும். ஏன்னா எப்போவுமே பேர்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்கும் போது அதை பார்த்து பயப்படும், ஆனால் வந்து அது கொஞ்ச நாள்லேயே பழகிடும். இப்போ நான் வந்து அந்த டேட்ஸ்லாம் சொன்ன பாருங்க, சிக்குக்கு வந்து இந்த நாளில் தான் ரிங் போடணும், இதெல்லாம் வந்து வெறும் க்ளோஸ் ரிங்க்கு மட்டும்தான். நீங்கள் கட்ரிங் போனீங்கன்னா எப்போ வேணால் போட்டுக்கலாம், எப்போ வேணால் கழட்டிக்கலாம். உங்களுக்கு க்ளோஸ் ரிங்கை எப்படி கழட்டணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.